ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியண்ட்ஸில் வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த வெண்டைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அடுத்து கட் பண்ண வெண்டைக்காவை ஒரு பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இங்கே நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹைஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வெண்டக்காவை அப்படியே வதக்கிக்கலாம் எண்ணெய் எதுவுமே நான் சேர்க்கல எண்ணெய் சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கிக்கிட்டோம்னா வெண்டைக்காய் சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு தடவை நல்லா வதக்கிக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் கூடவே வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க அடுத்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்ட பிறகு ஒரு பிளேட் போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வெண்டைக்காய் எந்த அளவுக்கு சாஃப்டாயிருக்கு அப்படின்னு ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம அதிகமாக சேர்க்கலை சாம்பார் சாதமோட ரசம் சாதமோட சப்பாத்தி கூட சைட் டிஷ்ஷாக ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லாவே ஆயிடுச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வெண்டக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி